நம்ம என்ன பார்க்க போறோம்னா தூத்துக்குடி டிஹெச்எஸ் ரிக்ரூட்மெண்ட் 2020ல இருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு மாபெரும் வேலை வாய்ப்புங்க. அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. சுகாதாரத்துறையிலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடின்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்க ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம். இந்த வேலை வாய்ப்பு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த வேலை வாய்ப்பான போஸ்ட் நேம் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, சேலரி டீட்டெயில் எவ்வளோ, ஏஜ் லிமிட் எவ்வளவு, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ, அப்ளை பண்ண டேட் அப்போ இதில் நம்ம கிளியராக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம போஸ்ட் நேம் பார்க்கலாம். போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், டிரைவர், டெக்னிக்கல் கோஆர்டினேட்டர், டென்டல் அசிஸ்டண்ட்டு, டென்டல் டாக்டரு, ஸ்வீப்பரு, மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க அதிகபூர்வமாக. காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா 11 போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க அதிகபூர்வமாக. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8th பாஸ், 10th பாஸ், 12th பாஸ், டிகிரி முடிச்சிருக்கவங்க, பிடிஎஸ் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18-37 வயசுக்குள்ளே இருக்காங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், எம்பிசி பிசி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18-34 வயசுக்குள்ளே இருக்காங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், அதர் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 18-34 வயசுக்குள்ளே இருக்காங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட்டு. சேலரி டீட்டு பார்த்தீங்கன்னா பே லெவல் பெர் மந்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 10,000 தொடங்கி 34,000 ப்ளஸ் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க பெர் மந்த் ஒரு ஆளுக்கு. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது மெயின் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 12-11-2022 நவம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 28-11-2020 நவம்பர் மாதம் வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டைரெக்டாக வாங்கி உங்களோட நேமு, உங்களோட ஃபாதர் நேமு, உங்களோட அட்ரஸ்ஸு, உங்களோட மொபைல் நம்பரு, உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட டீட்டெயிலு, உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் லெவலு, உங்களோட ஃபோட்டோ, உங்களோட சிக்னேச்சர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஜென்டர் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக சப்மிட் பண்ணி ஒன் டைம் டூ டைம் செக் பண்ணி இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி எங்கள் சென்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா நிர்வாக செயலாளர், துணை இயக்குனர் சுகாதாரம் பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம், துணை இயக்குனர் சுகாதார பணி அலுவலகம், தூத்துக்குடி 629002 இந்த அட்ரஸுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மட்டும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்.